எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கலாதீபம் குக்கிங் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேப்ப மாவு வச்சு ஒரு ஊத்தப்பம் செய்ய போறோம். காலை சாப்பாடு வாங்க அது பார்ப்போம் என்னென்ன பொருள் தேவைன்னு. இங்கே பாருங்க, நான் ஒரு 50 கிராம் சிகப்பாவில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இதான் லேசாக உண்டாலும் சரி, கனமானாலும் சரி, எந்த உண்டாலும் நம்ம எடுக்கலாம். சிகப்பாவில் இன்றைக்கி எங்கிட்ட இருந்துச்சு, அதை ஊற வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம் கேப்ப மாவு, கேழ்வரகு மாவுண்டுவாக நாங்கள் எங்கள் பக்கமெல்லாம் கேப்ப மாவுன்னு சொல்லுவோம். இந்த கேப்ப மாவை 200 கிராம் இருக்கும் ஒரு டம்ளர். நம்ம ஆளுகளுக்கு தகுந்தாப்புல கூட குறைய வச்சுக்கிற வேண்டியதே. இதோட நம்ம வந்து நம்ம இட்லி மாவு வந்து நல்லா புளிச்ச மாவு, அதில் வந்து நான் தான் ஒரு கரண்டி ஒரு 2 கரண்டி இட்லி மாவு புளிச்சிருக்கணும். அப்போத்தே நல்லாயிருக்கும் இந்த ஊத்தப்பத்துக்கு. இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த அவளை வந்து மிக்சி சாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அடிச்சுக்கிறணும். அதை அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சி சாரில் நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அரை நைஸாக அரைச்சிக்கிறேன். நான் நைஸாக அரைச்சிட்டு இந்த கேப்ப மாவு இருக்குல்ல இதோடு சேர்த்து ஒன்றா கரைச்சிடணும். அதுக்கு தகுந்த உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ஊற்றப்போம். ஊற்றிடணும். இந்த வருங்க இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கரண்டியில் நம்ம தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கிட்டுத்தேன். அப்புறம் நம்ம வந்து ஊற்றப்போம். ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கிறணும் ஊத்தப்பத்துக்கு. ஆமாம், வெங்காயம் அது வந்து சட்டியில் ஊற்றிட்டு அப்புறம் மேலே அவ்வளோதான் வெங்காயம் கொத்தமல்லி போட்டு சார் அறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து குடமுளகா, இதுவும் போட்டு அதில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்ல ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த இடுப்பு கால் வலி கை வலி வலிக்கிறவங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஊத்தப்பம் சுட்டு காலை சாப்பாடு சாப்பிடலாம். இப்போ அடுப்பில் தோசை சட்டி வச்சுருக்கேன், அது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தப்பம்ன்றதுனால நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து மேலாவில் கொஞ்சம் அப்படி தூவிட்டு அதோட இந்த கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு இந்த குடமுளகா எல்லாம் போட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும். அவளை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சிடணும். அப்போத்தே நம்ம அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமே வெந்துடும் எல்லாமே. நம்ம போட்டிருக்க குடமுளகா வெங்காயம் எல்லாமே இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றி 3 நிமிஷம் ஆச்சுருந்தா சூப்பராக நல்லா வெந்துருச்சு கீழே. இதை வந்து நம்ம இப்படி எடுத்து திருப்பி போட்டுற வேண்டியதே. இந்த ஊற்றப்போ வந்து நம்ம உடம்பு குறைக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் உள்ளவங்கள்லாம் சாப்பிட்டோம்னா சீக்கிரமே உடம்புக்கு சுகர்லாம் குறைஞ்சிரும், வெயிட் குறைஞ்சிரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கேப்ப ஊற்றப்போ இதில் வந்து தயிரும் சேர்க்கலாம். நம்ம வந்து புளிப்பாக இருக்க சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதானே நீங்கள் புளிச்ச மாவு சேர்த்துக்கலாம். மாவு இல்லைன்னா தயிர் புளிச்ச தயிராக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுதான் சூப்பராக நம்மளுடைய கேப்ப ஊத்தப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிடலாம், தேங்காய் சட்னி எது இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ராத்திரி வச்ச தக்காளி சட்னி இருக்குது, அதை வச்சு சாப்பிடுவோம்னு இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் கேப்பையும் மாவு புளிச்ச மாவு இல்லைன்னா தயிர் புளிச்ச தயிர் சேர்த்து அவள் வெள்ளை அவளாக இருந்தாலும் சரி சிகப்பவளாக இருந்தாலும் சரி அதோட கலந்து இந்த மாதிரி ஊத்தப்போ சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க கீழே ஒரு பெல் பட்டனை அமைக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.